சிவாயே நம நாங்கள் சித தயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். குரு பூர்ணிமா மகாவிசேஷமான நாள் ஜூலை 13ஆம் தேதி. குரு பூர்ணிமா எல்லா மகான் பாவருக்கும் நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை. இறை அருளும் குரு அருளும் என்றுமே எல்லோருக்கும் இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். குரு அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும். ஜூலை 13ஆம் தேதி வீட்டில் வந்து கண்டிப்பாக குருவுடைய படங்கள் இருக்கும். குருவுக்கு 2 விளக்கு ஏற்றி அவங்களுக்கு பழம் வகை தான் நெய்வேத்தியமாக வைக்கணும், தீர்த்த தண்ணி. இதை வைத்து அவங்களை நினைத்து பிரார்த்தனை இருங்க. குரு அருளே திரு அருள், குருவுடைய வழிகள் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு மங்கள வழிகளாக அவங்க காட்டுவாங்க. அதனால் குருவை என்றுமே நம்ம யாரையும் குறை சொல்லாமல், மாதா பிதா குரு தெய்வம், யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. குருவாக நீங்கள் என்ன அவங்களிடம் நீங்கள் கற்றுக்கொண்டீங்க, அந்த வேதத்தை நீங்கள் ஓதிக்கப்படுங்க, நீங்கள் மற்றவருக்கு கற்றுக் கொடுங்க. அன்றைய தினம் ஒரு பெரியவங்களுக்கு நீங்கள் பாத பூஜை செய்யுங்க. மஞ்சள் தண்ணி அவங்கள பெரியவங்களை நிற்க வச்சுட்டு பாத பூஜை செய்யுது. வெறும் மஞ்சள் தண்ணி அவங்க பாத சுத்தம் செஞ்சிடுங்க. மஞ்சள் குங்க வைங்க, பூ போடுங்க. அவங்களிடம் கற்பூர ஆராதனை அந்த பாதத்துக்கு காட்டிட்டு ஆரத்தி எடுத்துடுங்க. அவங்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. பெரியதான ஒரு விஷயம் ஆசீர்வாதம்தான். அதிருஷ்டமோ எது வேணாலும் நம்மளை தேடி வரும். ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் மற்றவங்களிடத்திலிருந்து தான் நமக்கு வரும். அவங்க மன திருப்தியாக அந்த வாழ்த்து தான் நமக்கு சேரப்படும். மாதா பிதா ஆசிரியர் மகான் பாவர்கள் சித்தர்கள் சாய்ராம் ராகவேந்தர், ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குருமார்கள் இருப்பாங்க. மகான் பாவர்கள் விக்கிரகம் இருக்கும், அங்கே உட்காந்து தவம் இருங்க. ஒரு மந்திரங்கள், இந்த மந்திரம் விடாமல் சொல்லுங்கள், குருவுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் குருதேவாய வித்மஹே வேத வாக்கியாய ஸ்ரீஹரி தபச தேவாய கீர்த்திஹி தன்னோ மகாகுரு பிரச்சோதயாகத்து. ஓம் குருபாதவே சரணம். ஓம் குருபாதவே சரணம். நம்ம குருவிடம் வரத்தை கேட்கும் போது நம்மளுடைய இந்த 5 விரலும் இப்படி தான் இருந்து நாம் கேட்க வேண்டும். நம்ம வேதத்தை எப்படி கேட்கணும் அப்படின்னா, இந்த 5 விரலும் நம்ம இந்த சுவாசிக்கிற இதை வந்து முன்னாடி தடுத்து கேட்கணும். நம்ம சுவாமி கும்பிடும் போது நம்ம ஆத்மார்த்தமாக இந்த 2 விரலும் சேர்ந்தப்பட்டு நம்ம கும்பிடுறோம். ஆனால் குருவிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது, குருவே நலமாக இருக்கணும், உங்கள் பாத சரணம், இப்படி வேண்டுங்க. கண்டிப்பாக குரு அருள் எல்லோருக்கும் கிடைத்து நலமாக உங்களுக்கு எந்த தடையும் இல்லாத நல்வழி காட்டக்கூடியவங்க. எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு வேதத்தை கற்றுக் கொடுத்தவங்களை மற்றும் ஒரு சின்ன விஷயம் அவங்க கற்றுக் கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் இருக்குது அப்படின்னா, அவங்கள எந்த காரணத்தை கொண்டோ அவங்க மேலே பொறாமையோ பகையோ இதை போல சொல்லக்கூடாது. குரு என்றாலே அவங்களுக்கு கடவுள் அடுத்தது அவங்க மகான் பாவராக ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் குரு அருளே திரு அருள், குரு அருள் இருந்தால்தான் நமக்கு வந்து இறை அருள் கிடைக்கும், சகல மங்களமாக நமக்கு வழி கிடைக்கும். அதனால் குரு பூர்ணிமா அன்றைய தினம் எல்லோரும் குருவிடம் பிரார்த்தனை இருங்க. பெரியவங்களிடம் பாத பூஜை செய்து அவங்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. இறை அருளும் குரு அருளும் என்றும் உங்களுக்கு இருக்கும்.
என்னுடைய பிரார்த்தனை எல்லோரும் நலமாக தனதானிய செல்வ சகல பாக்கியத்தோடு இருப்பீங்க. அன்றைய தினம் முழுமையாக பக்தர்களுக்காக நான் கண்டிப்பாக பிரார்த்தனை இருக்க. சிவாய நம, ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். குருவேஷன்.